ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது எஸ்டர்டே லேட் நைட் ஃபுட் டெலிவரி எப்படி இருந்துச்சு. ஸோ சொல்லும் போது சிரிப்பார், நான் சிரிக்கிற முகத்தை பார்த்து என்னோடய சிரிக்கிற முகத்தை பார்த்துட்டு ஹாப்பியாக இருந்துச்சா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஸோ இருந்தாலும் வந்து ஸ்மைலோடு இருந்தால் நல்லா இருக்குமே வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது சொல்கிறேன் ஓகேங்களா. நேற்றுக்கு ஏட்டலே மன்னிக்கணும் ரொம்ப ஜாமாகுது. எஸ்டர்டே லேட் நைட் ஃபுட் டெலிவரியில் நேற்றுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்து நம்ம ஆலந்தூர் சுக்குபாய் பிரியாணியில் பிக்கப் பண்ணி ட்ராப் பார்த்தீங்கன்னா போரூர் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அதையும் தாண்டி ஒரு கிலோமீட்ரு, மொத்தமாக வந்து 9.5 கிலோமீட்டர் இங்கேருந்து ட்ராப்பு. ஸோ ஓகேங்களா, அந்த ஆர்டர் டெலிவரி பண்ண முடிச்சில் பார்த்தீங்கன்னா சரியாக அந்த ரோட்டில் யாராச்சும் போயிட்டு இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 11:30 அந்த டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த போரூர் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்வே மாற்றிருந்தாங்க. ஸோ ஓகேங்க, பட்ரோட்டில் ஆரம்பித்து அந்த போரூர் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அதே வரைக்கும் ஒன்வே தான். ஸோ அந்த ஒன்வேயில் போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. நைட்டு மெட்ரோ வேலை நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரிட்டன் நம்ம ஜோனுக்குள்ள வரும் பார்த்தா இல்லை, அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா நேரே மாங்காடு, அங்குள்ள போரூர் கேஎஃப்சியில் பிக்கப் பண்ணி மாங்காடு ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ அதை டெலிவரி பண்ணதுக்கப்புறம் தான் ஆர்டரே வரல. 9 கிலோமீட்டரில் ஜோனுக்கு ரிட்டன் திரும்பிடலான்னு பார்த்தா இல்லை, அதையும் தாண்டி நீ லாங்காக போகணும்னு சொல்லிட்டு மொத்தம் 18 கிலோமீட்டர் மாங்காடுலேருந்து நம்ம வேளச்சேரி ஃபினிஷ் மால் வர கிட்ட வர்றதுக்கு பார்த்திங்கன்னா 18 கிலோமீட்டர் காமிச்சிது மேப் போடமுச்சில். ஸோ அந்த தூரத்துலேருந்து நம்ம எம்டியாக வந்தோம் ஓகேங்களா. கரெக்டாக ஒரு கிண்டி கத்திப்பாரா வர மூச்சில் தான் ஒரு ஆர்டர் கொடுத்தான். ஸோ அங்கேருந்து நம்ம பீனிக்ஸ் மாலுக்கு ஒரு 6 கிலோமீட்ரு 12 கிலோமீட்டர் எம்டியாக வந்தேன் ஓகேங்களா. ஸோ இது நேற்று நடந்த சம்பவம் தான். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஆர்டராக அதுவும் ஈவன் பண்ணிட்டான். அந்த 18 கிலோமீட்டர் என்ன எம்டியாகவே வர வச்சுட்டாங்க. அந்த கிண்டிக்கு கத்திப்பாரா நிக்கம்ஸில் வந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா பிக்கப் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் உள்ள ரெஸ்டாரண்ட் கிடையாது, என் ஜோன் அதாவது வந்து வேளச்சேரியில் உள்ள சப்வேல தான் பிக்கப் போட்டாங்க. அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டரு. ஸோ ஓகேங்களா, அப்போ ஆக மொத்தத்தில் 19 கிலோமீட்டர், 18 கிலோமீட்டர் சும்மா போகிறவனா 19 கிலோமீட்டருக்கு சிம் சேர்த்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ ஓகே, அந்த ஆர்டர் அப்புறம் பிக் பண்ணி டெலிவரி பண்ணேன். மடிப்பாக்கம் தொப்பியோபா பிரியாணி தெரியும்ல, அங்கே பிக் அந்த ஏரியாவிலேருந்து பிக் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகும், அதாவது மடிப்பாக்கத்தில் பிக் பண்ணி உள்ளே அந்த ரோடு எஸ் குளத்தூர் ரோடு இருக்குல்ல அதுக்குள்ளே நம்ம போனோம். இது மெயின் ரோடு சுற்றி போனால் சுற்றி போன மாதிரி இருக்கும், நம்ம வந்து அந்த இதுக்குள்ளே ஒரு ரோடு இருக்கும், அந்த ரோட்டு வழியே போனோம்னா நமக்கு வந்து கம்மியான கிலோமீட்டர். அதை தான் ஜொமேட்டோ ஆப்பில் காமிச்சிது. ஆனால் அந்த ரோட்டை போகும்போதுல செமையான இருந்துச்சுங்க. அது ரூடா வாழ்க்கையில் அப்படி ஒரு ரூடை நான் பார்க்கல. நம்ம ஊர்லலாம், ஸோ ஊரில் எல்லாமே, ஸோ இந்த மாதிரி டெவலப் ஆக முன்னாடி மெயின் ரோட்டில் எல்லாம் முன்னாடி எப்படி இருக்கும் ரோடு, களிமண் ரோடா கல் ரோடா ஒரு மாதிரி பள்ளம்பள்ளமாக இருக்கும் அப்படி இருக்குது. அந்த ரோடுக்குள்ளே போயிட்டு அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணேன். 4 கிலோமீட்டர் ஆர்டர் நான் டெலிவரி பண்ணுறதுக்கு 12 நிமிஷம் காமிச்சிது, ஆனால் நான் டெலிவரி பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 1/2 ஹவர். அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணுறதுக்கு 1/2 ஹவர் ஆச்சு. கஸ்டமர் எதுவும் சொல்லவே இல்லை, கோவம் படலை, ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த ரோடு அவர் வீடு வரைக்குமே ஃபுல் டேமேஜ் தான் பண்ணி வச்சுருந்தாங்க. டெலிவரி பண்ணேன் அந்த ஆர்டரை, கஸ்டமர் ஒன்று பூரா டிப்ஸ் கொடுத்தாங்க. அதுதான் கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. என்ன சொல்லணும்னு தெரியல, என்னோடய குமரில் சொல்லிட்டு வந்தேன் என்னென்னா இந்த ஊருக்கு ஒரு விடிவு காலமே வராதா, எப்போ தான் அந்த ஊருக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு கேட்டேன். தெரியப்பா அப்படின்னாரு. ஸோ அப்போ கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. அந்த டைம் பார்த்தா டக்குன்னு ஜொமேட்டோ ஆப்பில் செல்ஃபி கேட்குது. சரி செல்ஃபி கேட்குதுன்னு பார்த்தா நம்ம டிஷர்ட் போட்டிருக்கணும், பேக்கோட எடுக்கணுமா ஓகேயா, என்னடா ட்ராப் லொக்கேஷனில் செல்ஃபி கேட்குறான் 3 மணி டைமுக்கு அப்படின்ட்டு சரி ஒரு செல்ஃபி எடுத்தாச்சு. நல்லா அந்த இடத்துல வந்து டியூப்லைட் இருந்துச்சு, ஒரு சில இடத்துல செல்ஃபி எடுக்கிறதுக்கு டியூப்லைட் வெளிச்சமே இருக்காது, டைம் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஐயோ அப்படின்ட்டு. சரி அப்போ எடுத்தேன், ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், ஓகே அப்லோட் பண்ணுறேன், ஓகேன்னு வந்து டிக் இருந்துச்சு. மறுபடியும் பார்த்தா மறுபடியும் கேட்குது, அப்புறம் மறுபடியும் எடுத்து அப்லோட் பண்ணேன், மறுபடியும் கேட்டால் மறுபடியும் கேட்குது. 4 தடவை நண்பா மறுபடியும் திரும்ப 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 திரும்பன்னு முதல்ல வந்து திரும்ப திரும்ப பேசுகிற நீ சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப கேட்குது ஃபோட்டோ. 4 தடவை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து அப்புறம் தான் ஓகே ஆச்சு. இப்போல்லாம் வந்து லேட் நைட்டில் நான் எப்போவுமே முந்தி ஆன் பண்ண முடிச்சு செல்ஃபி கேட்கும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிக்ஸ்க்கு ஒரு கிக்ஸ் முன்னக்கூட்டியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல்ஃபி கேட்டுருது ஓகேயா அம்மா. ஸோ அப்புறம் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த கிக்ஸ் 4 மணி கிக்ஸில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து கேட்டுச்சு, செல்ஃபி மட்டும் கேட்கலாம் நம்மளை மட்டும் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அது மட்டும் கேட்டுச்சு. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து என் பேக் இருக்கணும், நானும் ஃபோட்டோ எடுக்கணும் ஓகே இல்லை, பேக் வித் செல்ஃபி எடுக்கணும்ல அப்படி பண்ண, அதுதான் 4 தடவை ஃபோட்டோ கேட்டுட்டான். ஒரு செல்ஃபி எடுத்து முடித்து அப்லோட் பண்ணேன் ஓகேங்களா. ஸோ நேற்றுக்கு மொத்தத்தில் வந்து நேற்றுக்கு டெலிவரி பண்ணி முடிக்க முடிச்சில் நல்லா சுத்த விட்டாங்க. நேற்றுக்கு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடக்கும்ன்ட்டு. பட் உங்களுக்கு நேற்றுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது சொல்லுங்கள் ஓகேங்கபா. பாய், மீண்டும் நாளை சந்திப்போம், நன்றி.